முன்னாடி பிளடி ஸ்வீட் அப்படின்றது ட்ரெண்டிங்காக இருந்துச்சு, ஆனால் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது ஸ்வீட் மேங்கோ. ஸ்வீட் மேங்கோ அது யார் சொல்கிறேன் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ மும்பை வாசல் எல்எஸ்ஜி மேட்ச், வாட் அ மேட்சுங்க. மும்பை இருக்கிற அந்த வெறிகொண்ட அந்த ஒரு சைடை பார்க்கும்போது நிச்சயமாக எல்லா டீமுக்கும் கொஞ்சம் அள்ளு விடும் அப்படின்றதுல எந்த வித ஆட்சேபனையுமே கிடையாது. சிஎஸ்கே இந்த ஒரு சீசனில் ரெண்டு வாட்டி வின் பண்ணியிருந்தாலும் பட் மும்பை கொடுத்துருக்க கம்பேக் டோட்டலி அன்பிலீவபிள் அப்படின்றத சொல்லி ஆகணும். எக்ஸ்ட்ராஆர்டினரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான ட்ரோல்ஸ், மும்பை கொடுத்த சரியான ஒரு பதிலடி. ஸோ பல பேர் வாயை மூடிட்டு இருக்காங்க. ஸோ எக்கச்சக்கமான மாம்பழம் மார்க்கெட்லேயே இல்லையா அப்படின்ற அளவுக்கு சோஷியல் மீடியாவில் ரொம்பி வளைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு மேட்ச் ஒரு மிகப்பெரிய ஒரு ரிவெஞ்ச் மேட்சாக இருந்திருக்கு. ஸோ இந்த ஒரு மேட்ச்சில் பார்த்திங்க சொன்னால் டாஸை வின் பண்ணுற ரோஹித் சர்மா, நாங்கள் வந்து பேட்டிங் பண்ணுறோம்ப்பா, சென்னை என்ன பண்ணிச்சோ அதே பண்ணி நாங்களும் அதே மாதிரி வின் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு கை கொடுத்துச்சு. ஸ்டார்டிங்கில் ஒரு 180+ ரன் அடிச்சிருந்தாங்க. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டீம் ஒர்க்காக எல்லாருமே ஓரளவுக்கு டீசெண்டாக ப்ளே பண்ணாங்க. முக்கியமாக கேமரான் கிரீன், சூரியகுமார், அதோட ஒரு பார்ட்னர்ஷிப் நல்லா இருந்துச்சு. ஃபினிஷிங் ஸ்டேஜஸில் வதேரா சிக்ஸஸ் பவுண்டரிஸ்னு அடிச்சு அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 20 ரன் அப்படின்ற ஒரு மார்க்கை வந்து செட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இந்த ஒரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நவீன் உல்ஹா ரன்ஸ் அதிகமாக கொடுத்துருந்தாலும் 4 விக்கெட் இன்றைக்கி எடுத்திருக்காரு. ஸோ காதை பொத்தி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓவர் ரியாக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருந்தார் மும்பைக்கு எதிராக. இருடி இரு உனக்கு ஆப்பு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி மும்பை வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மும்பை சைடில் பவுலிங் தரமாக இருந்துச்சுங்க. ஸோ பும்ரா இல்லாத குறைய ஆகாஷ் மத்வால் எக்ஸலண்ட்டாக தீர்த்து வச்சிட்ருக்காரு. ஸோ மறுபடியுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லைனப்பை, ஒரு பவுலிங் அட்டாக்கை மும்பை உருவாக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஆகாஷ் மத்வாலை உருவாக்கிட்டாங்கன்ற மாதிரி சொல்லணும். எக்ஸலண்ட்டான பவுலிங் ஸ்பெல் இன்றைக்கு மட்டுமே 5 விக்கெட் எடுத்து இன்றைக்கு மும்பை வின் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக ஆகாஷ் மத்வால் இருந்திருக்காரு. 5 மேசிவான விக்கெட்ஸ், 5 ரன் மட்டுமே கொடுத்துருக்காரு. பா என்ன ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரியான ஸ்பெல், சான்ஸே கிடையாது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சூப்பர் ஜெயின்ஸ் லக்னோ வந்து அந்தளவுக்கு சரியாக ப்ளே பண்ணல. முக்கியமாக மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் மட்டும்தான் ஓரளவுக்கு நல்லா ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார். தீபக் கூட என்ன பண்ணாரோ தெரில. இன்றைக்கி யாரெல்லாம் ரன் அவுட் பண்ணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துகிட்டு வந்த மாதிரி பல பேரை ரன் அவுட் பண்ணார். அந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நவீனுல்லா நீ ரன் அவுட் பண்ணுறியா, இரு நான் இன்னும் ரன் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரன் அவுட் பண்ணாங்க. ரன் அவுட் பண்ணி பண்ணியே விளையாடிட்டு இருந்தாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 10 விக்கெட்டை இழந்துட்டாங்க 17வது ஓவர்லேயே. மும்பை இந்தியன்ஸ் 81 ரன் வித்தியாசத்தில் இந்த ஒரு மேட்சை வின் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்ட்ராஆர்டினரியான ஒரு வின்னு. வின் பண்ணதுக்கப்புறம் மும்பை பிளேயர்ஸ் எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாம்பழத்தை டேபிளில் வச்சுட்டு கை காது வாயு கண்ணெல்லாம் மூடுற மாதிரியெல்லாம் ரியாக்ஷன் காட்டியிருப்பாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நவீனுல்லா பேச்சு மூச்சு இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இருக்காருன்னு சொல்லும். சரியான ஒரு பதிலடி, இதுக்கு மேலே வாயே திறக்க மாட்டான் மனுஷன், அந்தளவுக்கு ஒரு பதிலடி கொடுத்தாச்சு. முக்கியமாக இந்த ஒரு மொமெண்ட்டில் மும்பை ஹாப்பியாக இருக்காங்களோ இல்லையோ ஆர்சிபி ஃபேன்ஸ் செம ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கதே மேங்கோஸ் தான். நீங்கள் சோஷியல் மீடியா பக்கம் போனீங்கன்னா தெரியும் மேங்கோ எக்கச்சக்கமாக சோஷியல் மீடியாவில் வளம் வந்துட்டுருக்கு. ஸோ நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய விக்டரி. ஸோ குவாலிஃபையர் 2 மும்பை வாசஸ் ஜிடி யார் வின் பண்ண போகிறாங்க, சிஎஸ்கே கூட ஃபைனலில் மோத போகிறது யார், உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.